முன்னாடியெல்லாம் ஒரு படம் வெற்றி அடையணும்னா படத்தோட கதை ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய காமெடி காட்சிகளும் ரசிக்க வைக்கக்கூடிய நல்ல பாடல்களும் இருந்தாலே போதும், தியேட்டரில் கூட்டம் ஆகா ஓகோன்னு வரும், படமும் பிளாக் பஸ்டர் ஆகிடும். ஆனால் இப்போ இருக்கிற சினிமாவில் அப்படி இல்லை. கதை இருக்கோ இல்லையோ, காமெடி இருக்கோ இல்லையோ, தெறிக்க விடுற மாதிரி பீஜியமும் வியக்க வைக்கிற மாதிரி பிரம்மாண்ட காட்சிகளும் இருந்தாலே போதும், படம் வேற லெவலில் பிளாக் பஸ்டர் ஆகிடும். அப்படி கதையே இல்லாமல் வெறும் பிரம்மாண்ட காட்சிகளை மட்டும் வச்சு பிளாக் பஸ்டர் ஆன சில படங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஆட்டோக்காரன். இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கக்கூடிய படம் KGF பாகம் 2. வாழும்போது எப்படி வேணால் வாழ்ந்துக்கோ, ஆனால் சாகும்போது உலகமே பார்த்து வியக்கிற பணக்காரனாக தான் சாகணும்னு தன்னோட அம்மா சொன்ன ஒத்த வார்த்தைக்காக தங்க சுரங்கத்தையே ஹீரோ கொள்ளையடித்து பணக்காரனாக மாறுறாரு. இதுதான் இந்த படத்தோட ஒரு குட்டி கதை. ஆனால் போன வருஷம் ரிலீஸான இந்த படத்தில் ஹீரோ எந்த இடத்துலையும் சிரிக்க மாட்டார். ரொமான்டிக் காட்சிகளில் கூட வெறப்பாக தான் இருப்பார். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இவரை சுற்றி கண்ணோடு நின்னாலும் ஹீரோ மேலே ஒரு புல்லட் கூட படாது. ஆனாலும் இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் படத்தில் ஹீரோ பேசக்கூடிய வசனங்களும், திரும்ப திரும்ப கேட்க வைக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோரும், அங்கங்கே வரக்கூடிய அம்மா சென்டிமெண்ட்டும், கடைசியாக தங்க சுரங்கத்துக்காக பிரம்மாண்டமாக போடப்பட்ட செட்டும் தான் இந்த படத்தை இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டராக ஆக்கிருச்சு. வெறும் 6 நாட்களில் 1000 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுறதுக்கு 60 பக்கத்துக்கு மேலே கதை எழுத தேவையில்லை, வெறும் 6 BGM 4 punch dialogue இருந்தாலே போதும்னு மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு படம் தான் KGF பாகம் 2. அடுத்ததாக KGF விட பிரம்மாண்ட காட்சிகளை அதிகமாக காட்டி பார்க்குற ஆடியன்ஸை ஏமாற்றி மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் த பாகுபலி. இந்த படத்தை எடுத்தது ராஜமௌலி. அவருக்கு ராஜமௌலின்னு பேர் வச்சதுக்கு ராஜமூலைன்னு பேர் வச்சிருக்கலாம். ஆடியன்ஸை எப்படி எப்படிலாம் ஏமாற்றலான்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. மாஸ் காட்சிகளை மட்டும் வச்சு தெலுங்கு ஆடியன்ஸை எப்படிலாம் ஏமாற்றுவாரோ, அதே மாதிரி மலையாள ஆடியன்ஸையும் இப்போ தமிழ் ஆடியன்ஸையும் ஏமாற்றலான்னு நினைக்கிறாரு. அவர் ஆடியன்ஸை மட்டும் ஏமாற்ற மாட்டார், அவரோட படங்களில் நடிக்கிற ஹீரோக்களையும் ஏமாற்றி அவங்க அடுத்து நடிக்க போகிற படத்தை பிளாப் ஆக்கி அவங்களோட ஃபியூச்சரையே காலி பண்ணிடுவார். உதாரணத்துக்கு பாகுபலியில் நடித்த பிரபாஸ் அடுத்ததான் நடித்த சாகோ படம் படு பிளாப்பு. அதுக்கப்புறமா இப்போ அடுத்ததாக வெளிவர இருக்கிற அதிபுருஷ் படமும் ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு படம் படுமொக்கையாக இருக்கும்னு. ஸோ ராஜமௌலி மக்களை ஏமாத்துற ஒரு புத்திசாலி. அடுத்ததாக லிஸ்ட்டில் இருக்கிற படம் புஷ்பா. என்னதான் கடத்தல் நாயகனாக அல்லு அர்ஜுனை வித்தியாசமான நடிப்பில் காட்டியிருந்தாலும், படத்தில் வரக்கூடிய சமந்தாவோட ஐட்டம் சாங்குக்காகவும் சில சண்டை காட்சிகளுக்காக மட்டும்தான் இந்த படம் 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. மற்றபடி கதைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. புஷ்பா படம் ரிலீஸ் ஆன அதே நேரம் தான் 83 படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் 83 அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பேசப்படலை. காரணம் 83ல ஃபைட் இல்லை, மாஸ் காட்சிகள் இல்லை. ஆனால் புஷ்பா படத்தில் நார்மலாக எல்லா படங்கள்லையும் இருக்கிற மாதிரி ஃபைட்டும் ரொமான்ஸும் கூடவே ஐட்டம் சாங்கும் இருந்துச்சு. ஸோ கதையில் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் கதாநாயகனோட பாடி லாங்குவேஜில் மட்டும் சில மாற்றங்களை ஏற்படுத்தி பிளாக் பஸ்டர் ஆன படங்களில் புஷ்பாவை அடிச்சுக்கிற ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்ததாக லிஸ்ட்டில் இருக்க போகிற படம் எந்திரன் Part 2. இந்த படத்தை எடுத்தவர் சாதாரண ஆளே இல்லை, பிரம்மாண்டமாக எடுக்கிற நம்ம ராஜமௌலிக்கு இவர் தான் குருநாதர்னு சொல்லலாம். எல்லாரும் படங்களை பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு நினைக்கிறப்போ இவர் மட்டும் படங்களில் வரக்கூடிய பாடல்கள் கூட பிரம்மாண்டமாக தான் எடுப்பேன்னு ஒத்த காலில் நிற்பார். அவர் தான் நம்ம சங்கர். 2010 அவர் எடுத்த எந்திரன் Part 1 பல கோடிகளை செலவு பண்ணி ஒரு வழியாக படத்தை ஹிட் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவர் அதோட மட்டும் நிப்பாட்டலை. Part 2 என்கிட்ட கதை இருக்குது, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு ப்ரொடியூசர்கிட்ட கேட்ட உடனே, ஆகா விட்டா இவன் என் சொத்தை அழிக்காமல் விடமாட்டான் போலேன்னு கலாநிதி மாற எஸ்கேப் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா லைக்கா ப்ரொடக்ஷன் சங்கரை நம்பி பணத்தை போட படம் ஆகா ஓகோன்னு பிளாப் ஆகிடுச்சு. மொபைல் ஃபோன்ஸால் சிட்டுக்குருவிகளோட இனமே அழிஞ்சு போகுது. இதுதான் இந்த படத்தோட கதை. ஆனால் இவர் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி பவர் ரேஞ்சர்ஸில் எல்லா ரேஞ்சர்ஸும் ஒன்றா சேர்ந்து பெரிய ரோபாவாக நிற்கிற மாதிரி நம்ம ஹீரோவையும் வில்லனையும் காட்டி கார்ட்டூன் படங்கள் மாதிரி அந்த படத்தை எடுத்து ஒரு தடவைக்கு மேலே அந்த படத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டாரு நம்ம சங்கர். இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த ஜென்டில்மேன், முதல்வன், காதலன், இந்தியன் போன்ற எல்லா படங்களும் குறைந்த பட்ஜெட்டில் தான் எடுத்து வச்சிருப்பாரு. ஆனால் அந்த படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கும். அதுக்கு காரணம் அந்த படத்தில் பிரம்மாண்ட காட்சிகள் இல்லைனாலும் படத்தில் கதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் இப்போ பிரம்மாண்டத்தையே நம்பி அவர் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பிளாப் தான் ஆகுது. ஸோ இனிமேல் அவர் பிரம்மாண்டத்தை நம்பாமல் பிரெயினை நம்பி படத்தை நல்லா கொடுக்கணும்னு மக்கள் சார்பாக கேட்டுக்கலாம். அடுத்ததாக லிஸ்ட்டில் இருக்கிற படம் விக்ரம். யாருடா இவன் விக்ரம் படத்தை போய் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கானேன்னு சொல்லி உங்களில் நிறையா பேருக்கு என் மேலே கோபம் வரலாம். சில பேருக்கு இந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணிட்டு போயிடலான்னு கூட தோணலாம். ஆனாலும் சொல்லித்தானே ஆகணும், விக்ரம் படத்தோட கதை ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு முக்கிய காரணமே
தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களில் சில பேர் ஒன்னா ஒரே படத்தில் நடித்தது தான் காரணம். ஒருவேளை விஜய் சேதுபதி கேரக்டருக்கு பதிலாக வேறொரு நடிகரையும் ரோலை சூர்யாவுக்கு பதிலாக முகம் தெரியாத வேற்றுமொழி நடிகரையும் நடிக்க வச்சிருந்தா படம் இந்த அளவு ஹிட் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். வெறும் மாஸ் காட்சிகளுக்காக மட்டும் படம் எடுக்காம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் யதார்த்தமாக நடைமுறையில் இருக்கிற மாதிரி எடுத்தாலே குறைந்த செலவில் நல்ல படத்தை கொடுக்க முடியும். அதுக்கு உதாரணம் அசுரன், அருவி, ஜெய்பீம், 96, விடுதலை போன்ற நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் தான். ஸோ இனி வரக்கூடிய வருடங்களில் பெரிய டைரக்டர்ஸ் பெரிய சம்பவங்களை பண்ணக்கூடிய நல்ல கண்டென்ட்டை ரெடி பண்ணி வைங்க. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.